வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் நமக்கு என்ன நாலேஜ் இருக்கோ அந்த நாலேஜை நான் உங்களுக்கு வந்து நான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் இப்போ ஷேர் மார்க்கெட்னா என்ன அப்படிங்கிறத நான் எனக்கு என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சிருக்கோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அதாவது இப்போ ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை நண்பர்களே. இப்போ வந்து நான் ஒரு பெரிய ஒரு கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிக் கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கிறேன். என் கையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முதலீடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து ஒரு 10 lakh டோட்டலாக இன்வெஸ்ட்மெண்ட்னு வச்சுக்கோங்களேன். கையில் என்கிட்ட வந்து 5 lakh தான் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு லோன் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொடுக்குறேன். இப்போ பேங்க்கில் போய் நான் கேட்குறேன், அவங்க 5 lakhs வந்து அவங்க வந்து லோன் வந்து நமக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பண்ணும்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் வந்து என்னோடய ப்ராஃபிட்டில் இருந்தோ இல்லை என்னோடய டேர்ன் ஓவரில் இருந்தோ இல்லை மந்த்லி மந்த்லி பேங்க்கு வந்து ஒரு பெரிய தொகையை வந்து ஒரு கடனாக அதாவது வட்டியோடு நான் வந்து அடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அது வந்து என்னோடய பிஸ்னஸை வந்து கொஞ்சம் பாதிக்கலாம். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய அந்த 50% ஷேரை 50% வந்து நான் ஸ்டாக் அந்த அமௌண்ட்டை வந்து அதாவது 50% 5 lakh வந்து இது 10 lakh 5 lakh அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன், அந்த 50% ஷேரை நான் வந்து அதை மாற்றுறேன். அது எப்படி மாற்ற முடியும் அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் அப்படின்னு ஒன்று இருக்குது, அவங்களோட அண்டர் ரைட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லுவாங்க, IPO. அந்த அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா என்னோட ஷேரை வந்து என்ன மாற்றுவாங்கன்னா, ஒரு 5 lakh தேவை அப்படின்னா 1000 shares 500 பீப்புள்ஸ் வாங்குற மாதிரி அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதை வந்து வாங்குறதுக்கான எல்லா விஷயங்களும் நமக்கு வந்து ரெடி பண்ணி தருவாங்க. அப்படி சப்போஸ் இப்போ அதை ரெடி பண்ணி தர்றாங்க, இப்போ 1000 shares இருக்குது பார்த்தீங்கன்னா, இப்போ 500 பீப்புள்ஸ் வந்து அதை வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் அது வந்து 5 lakh மேலே போகுது, நம்ம வந்து 50% தான் சொல்லியிருந்தோம், பட் ஆனால் அதுக்கு மேலே அதிகமாக போகும்போது அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும், டிமாண்ட் வந்து அங்கே வந்து அதிகமாகும். அதுதான் அங்கே வந்து நடக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளோட ஷேர்ஸை வந்து வேல்யூஸை வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்னா, நம்ம பர்சன்டேஜை வந்து 45%, 35% அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மாற்றுவோம். இப்போ நம்மளோட ஷேர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிளாட்ஃபார்மில் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிளாட்ஃபார்மில் கொடுப்பாங்க. அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் BSE NSE அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஷேர்ஸை வந்து நிறைய பேர் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கம்பெனி எப்படி க்ரோத் ஆகுதோ அந்த க்ரோத் ஆகிறதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் யார் ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 500 rupees வாங்கியிருக்காங்க அப்படின்னா, அது வந்து மெல்ல மெல்ல நம்மளோட ஒரு 2-3 years நம்ம கம்பெனி வந்து டெவலப் ஆக அவங்களோட ஷேர் மதிப்பும் வந்து கூடும். இந்த ப்ராசஸ் தான் நடக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து வாங்கி வச்சுருக்காங்க இல்லையா கம்பெனியோட ஸ்டாக்ஸை, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் அடிம்பாங்க. அவங்க வந்து கம்பெனி அவங்களுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா டிவிடெண்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் போனஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கம்பெனிஸ் வந்து அவங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணும், அதை ஸ்பிளிட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயந்தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் வந்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நம்ம ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ஓப்பனிங் அப்படின்னு ஒரு செஷன் இருக்கும். பார்த்தீங்கன்னா ப்ரீ ஓப்பனிங் வந்து 9 to 9:30 அதுக்குள்ளே தான் நடக்கும். அங்கெல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைசல் அல்கிருதம் அப்படின்னு சொல்லி ஒரு கால்குலேட்டர் கால்குலேட் பண்ணுவாங்க, எவ்வளோ வந்து பைக்கு செல்லுக்கு வந்து ஒரு கிராஃப் ஒன்று மேப் பண்ணி அதில் வந்து என்ன கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, அல்கிருதம் கால்குலேட் பண்ணி அதில் வந்து ஆப்டிமனலாக வரக்கூடிய ப்ரைஸை வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா ஓப்பன் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க. இந்த ப்ராசஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. இப்போ வந்து நான் சொன்னது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும், ஷேர் மார்க்கெட்டில் எப்படி வந்து ஒரு கம்பெனிஸ் வந்து எப்படி ஷேரை கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறது. ரெண்டாவது ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், பிளாட்ஃபார்ம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது, ஒன்று பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு,
இன்னொன்று வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்குது. அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து நம்மளோட இந்த ஸ்டாக் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்ல வந்து இன்ட்ராடே அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அன்றைக்கே வாங்கி அன்றைக்கே விற்கிறது. இப்போ வந்து நான்கு விதமான ஒரு ட்ரேடிங் வந்து நம்ம இதில் வந்து பண்ணுறாங்க. என்னென்னா இன்ட்ராடே ஈக்விட்டி அப்படிம்பாங்க, டெலிவரி ஈக்விட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, எஃப்அண்ட்ஓ ஃபியூச்சர், எஃப்அண்ட்ஓ ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நான்கு விதமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரேட் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம இன்ட்ராடே அப்படின்னு சொல்லும்போதே நமக்கு வந்து என்ன உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும் அப்படின்னா, அன்றைக்கே வாங்கி அன்றைக்கி விற்கக்கூடிய ஒரு சிஸ்டம், அதுதான் உங்களுக்கு வந்து ஞாபகத்துக்கு வரணும். சரி, இப்போ இன்ட்ராடே ஈக்விட்டிஸை பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து டைம் ஷெடியூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீ ஓப்பனிங் டைம் வந்து 9 to 9:15 சொல்லியிருந்தேன். நமக்கு வந்து ட்ரேடிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9:15 வந்து மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் ஆகும், 3:30 வந்து க்ளோஸ் ஆகும். இதுதான் நடக்கும். இதுலேயும் நமக்கு வந்து ஒவ்வொரு ஷேர் மார்க்கெட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லிவரேஜ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து பண்ணுவாங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனிஸ் வந்து லிவரேஜிங்கிற மாதிரி ஒரு செஷன் வச்சுருப்பாங்க. இப்போ 1000 வந்து நம்ம பண்ண முடியும் அப்படின்னா நமக்கு வந்து லிவரேஜ் வந்து ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு மாதிரி நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே ஈக்விட்டியில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி இன்கம் வந்து இதில் வந்து பார்க்க முடியும். டெய்லி இன்கம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து இங்கே வந்து பண்ணலாம். இன்ட்ராடே ஈக்விட்டியில் வந்து கட்டாயம் எல்லாராலையுமே பண்ண முடியும். சரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரிஸ்க் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்டால், கட்டாயம் இருக்குது. ட்ரெண்டை வந்து நம்ம ஈஸியாக வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஏன்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து மார்க்கெட்டை வந்து ஒரு க்ளோசிங்காக இருக்கட்டும், அடுத்து ஓப்பன் பண்ணுற டைமாக இருக்கட்டும், நம்ம வந்து இதில் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் ஏங்கிறத அந்த கடைசி பாயிண்ட்டை நான் சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ரிஸ்க்குங்கிறது ஹையின்னு சொல்லிட்டோம், அப்போ வந்து ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது கட்டாயம் இருக்கத்தான் செய்யும். அப்புறம் இதுக்கு வந்து ஃபண்டமெண்டல் அப்புறம் டெக்னிக்கல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து கேர் எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து புல்லிஸ் பேரிஸ் அதை வச்சு தான் வந்து கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் இந்த மாதிரி விஷயங்களை வச்சு தான் நம்ம வந்து நார்மலாக நமக்கு என்ன பேசிக் நாலேஜ் இருக்கோ அதை வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ட்ரேட் வந்து பண்ண போகிறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நம்ம பண்ணுறனால நம்ம மூணாவதாக சொல்லிகிட்டு இருந்த அந்த டெய்லி இன்கம் வந்து இங்கே வந்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலை அப்படின்னா நம்ம வந்து பார்க்க போகிறது கிடையாது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஃபண்டமெண்டல் அந்த டெக்னிக்கல் அது எல்லாத்தையுமே இந்த 10th பாயிண்டில் நம்ம வந்து பூர்த்தி பண்ணிடும். ஏன்னா நம்ம வந்து மார்க்கெட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்போம், இதை வந்து லேர்ன் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈக்விட்டி அதாவது இன்ட்ராடே ஈக்விட்டியில் வந்து நமக்கு வந்து எப்பயுமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் வந்து நம்ம வந்து வாட்சிங் பண்ணி நாலேஜை வந்து கேதர் பண்ணிக்கிறதுக்கான எல்லா விஷயமே பண்ணுவோம். அப்போ இன்ட்ராடே ஈக்விட்டியில் வந்து இவ்வளோ விஷயங்கள் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா டெலிவரி ஈக்விட்டி அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை பார்க்கலாம். இந்த டெலிவரி ஈக்விட்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ். இது எப்படி அப்படிங்கிறத சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாக்கை வாங்கி வச்சுக்கிட்டு 10 அப்புறம் கூட நீங்கள் விற்றுக்கலாம் டெலிவரி ஈக்விட்டியில் வந்து, இல்லை இயர்ஸ் கணக்காக கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம். அப்படி ஒரு விஷயம் வந்து இதில் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. அதுக்கப்புறம் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிவரேஜ். இதுவும் அதே போல தான், கம்பெனிஸ் வந்து நம்ம கையில் வந்து எவ்வளோ காசு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி லிவரேஜ் அவங்க சொல்லியிருப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரி, இப்போ வந்து இன்கம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம தேடி போகும்போது நம்ம இன்டர்டேல வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி இன்கம்மாக நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருந்திருப்போம். ஆனால் பட் இதில் வந்து நமக்கு வந்து அப்படி கிடைக்காது. எப்படி கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட்டு போனஸு நமக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி அவங்க வந்து நமக்கு வந்து தருவாங்க. இப்போ வந்து ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நார்மலாக இருக்கும். நியூஸ் பேஸ்டில் வந்து நமக்கு வந்து ரிஸ்க் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து இருக்கும். மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரைசிங் ஃபாலிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் பேஸில் வந்து நமக்கு வந்து நடப்பதற்கான வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக இருக்குது. நம்ம வந்து பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து நம்ம எதிர்பார்க்க போகிறோம். மார்க்கெட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோ லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு லாங் டேர்மாக வந்து ஒரு ஸ்டாக்கை பார்த்து நம்ம வந்து இதில் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு அனலைசிஸ் வந்து பண்ணி நமக்கு வந்து ஸ்டாக்கில் வந்து நம்ம வந்து லாங் டேர்மாக நம்ம வந்து
ஸ்டாக்கை வந்து ஹோல்டு பண்ணியிருப்போம். இந்த விஷயத்தை தான் பண்ணியிருப்போம். இண்டாடையில் வந்து நம்ம ஸ்டாக்கெலாம் ஹோல்டு பண்ண முடியாது. பட் ஆனால் இந்த டெலிவரி ஈக்விட்டியில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம்னா, ஸ்டாக்கை வந்து ஹோல்டிங் பண்ணி வைக்கிற வாய்ப்புகள் வந்து இதில் வந்து மிகவும் அதிகமாக இருக்குது. இதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்என்ஓ ஃபியூச்சர், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் இண்டாடையில் எப்படி லிவரேஜ் வந்து இருக்கோ அதே போலயே இதில் வந்து லிவரேஜிங்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இந்த ஃபியூச்சரில் வந்து கொடுக்குறாங்க. இந்த டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா 3 மந்த்ஸ் வந்து அவைலபிள், 3 மந்த்ஸ் மட்டும்தான் இருக்கும் ஸ்டாக்கு. அதுக்கப்புறம் வந்துன்னா லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிரும், இந்த தர்ஸ்டே வந்து க்ளோஸ் ஆயிரும். அப்படி நம்ம க்ளோஸ் பண்ணலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்டோ செல்லிங் வந்து நடந்துடும். இது மேக்ஸிமம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி கான்ட்ராக்டாக தான் இருக்கும். அதே போல் இந்த லாட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாட் வந்து சைஸாக தான் இருக்கும், நம்பர் வந்து கிடையாது. சரிங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எஃப்என்ஓ ஃபியூச்சருக்கு வந்து ஒரு லிமிட்டெட் ஸ்டாக் மட்டும்தான் மெயின்டைன் பண்ணுவாங்க, அது வந்து இண்டெக்ஸாக இருக்கும். சரிங்களா, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின்ங்கிறது வந்து அவைலபிள் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஒவ்வொரு ப்ரோக்கேஜுக்கும் ஒவ்வொரு மாதிரி ரிஸ்க் அப்படிங்கிறது கட்டாயம் உண்டு, அது நீங்கள் வந்து கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். இதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஃப்என்ஓ ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதில் என்னெல்லாம் கொடுத்துருந்தோமோ எஃப்என்ஓ இதில் என்னென்ன விஷயங்கள் நம்ம வந்து ஃபியூச்சர்ஸில் கொடுத்துருந்தோமோ அதே தான் இதுலேயும் இருக்க போகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான 2 types ஆஃப் மட்டும் இருக்குது. என்ன அப்படின்னா கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் அப்படிங்கிறது மட்டும் இதில் வந்து இருக்குதுங்க. இப்போ வந்து ரெகுலராக எப்பயும் போல தான் பேங்க் நிஃப்டிங்கிறது வந்து வீக்லி வந்து க்ளோஸ் ஆகும், அது ஒன்று மட்டும் அதில் ரெண்டுலேயுமே இல்லாமல் இருந்துச்சு, இதில் சேர்த்துருக்கு. ப்ளஸ் வந்து ஆப்ஷனில் வந்து 2 types இருக்குது. என்ன அப்படின்னா கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன். கால் ஆப்ஷன் அப்படிங்கிறத என்னங்கிறத நார்மலாக தெரிஞ்சுக்குங்க. கால் ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து பை பண்ணுறது, புட் ஆப்ஷன்ங்கிறது வந்து செல் பண்ணுறது. மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த லாட் வந்து பை ஆக போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் கால்குலேட் பண்ணி நீங்கள் வந்து பை பண்ணுறீங்க, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து அது வந்து ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா அது ரீச் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட்டு அப்படி ரீச் ஆகாட்டி உங்களுக்கு வந்து லாஸ் தான். அதே போல் ஒரு செல்லு, ஒரு மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து செல் ஆக போகுது அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, செல்லு வந்து பண்ணி வைக்கிறீங்க. பட் ஆனால் அது செல் ஆகலை அப்படின்னா அதுக்கு வந்து லாஸ் தான். இந்த மாதிரி எஃப்என்ஓ ஆப்ஷன்ஸில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் வந்து என்னென்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து எப்படி வந்து ஒரு கம்பெனிஸ் வந்து ஸ்டாக்ஸ் வந்து எப்படி வந்து அவங்க வந்து கொண்டு வர்றாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் ஈக்விட்டிஸில் 4 விதமான விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க, அதை பற்றின விவரங்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். எதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்ட்ராடே ஈக்விட்டிஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், டெலிவரி ஈக்விட்டிஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், எஃப்என்ஓ ஃபியூச்சர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், எஃப்என்ஓ ஆப்ஷன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இது எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஓவராலாக நமக்கு தெரிஞ்சுக்கிடணும். ஏன்னா ஷேர் மார்க்கெட் அப்படின்னா இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. இதுக்கடுத்து ஒரு செஷன் இருக்குது. என்ன அப்படின்னா நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்டில் ஷேர் எடுத்து நம்ம வந்து பணம் பண்ணலாமா, இல்லை நம்ம கமாடிட்டியில் எடுத்து பணம் பண்ணலாமா, அந்த மாதிரி 2 விதமான விஷயங்கள் இருக்குது. அதில் என்ன பெனிஃபிட்ஸு இருக்குது, அதில் என்ன நம்ம வந்து நமக்கு அது வந்து எவ்வளோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ நான் கொடுக்குறேன். ஃபர்தராக நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இன்றைக்கி நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே ஒரு பேசிக்காக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே ஒரு கம்பெனிஸ் அப்படிங்கிறது எப்படி வருது, என்ன ரீசனுக்காண்டி வராங்க, என்ன காரணத்துக்காண்டி வர்றாங்க, எப்படிலாம் அவங்க வந்து வர்றாங்க, எந்த பிளாட்ஃபார்மில் அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இருக்குது. இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதில் நடக்கக்கூடிய விஷயங்கள், இந்த 4 விஷயங்கள் கட்டாயம் நடக்கும். இன்ட்ராடே ஈக்விட்டிஸ் நடக்கும், டெலிவரி ஈக்விட்டிஸ் நடக்கும், எஃப்என்ஓ ஃபியூச்சரு, எஃப்என்ஓ ஆப்ஷன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். இது எல்லாமே முழுசாக நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து முழுசாக தெரிஞ்சுட்டா தான் அதுக்கடுத்து அடுத்த லெவலுக்கு போக முடியும். இதை பேசிக்காக நம்ம வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து ஷேர் மார்க்கெட்டில் என்ட்ரி ஆகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்ட்ராடே ஈக்விட்டிஸ் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து பண்ணணும். ஏன்னா அந்த விஷயத்தை கற்றுக்கிட்டு தான் நம்ம வந்து பண்ண முடியும். இல்லை நான் வந்து இதில் வந்து என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, இந்த டெலிவரியில் வந்து நான் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன், ஏன்னா இதில் வந்து எனக்கு வந்து லாங் டேர்ம் வந்து லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் வந்து எனக்கு வந்து பீரியட்ஸ்லாம் இருக்குது, எனக்கு வந்து இதில் வந்து நிறைய நான் வந்து மணி ஏர்னிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து எனக்கு லாங் டேர்மாக எனக்கு வந்து ப்ராஃபிட்டு கம்பெனிஸ் கொடுக்கக்கூடிய டிவிடெண்ட்டும் போனஸும் இது மட்டுமே எனக்கு போதும் அப்படி நினைக்கக்கூடியவங்க வந்து இந்த ஆப்ஷன்ஸை எடுத்து பண்ணலாம். இதுக்கடுத்து வரக்கூடிய எஃப்என்ஓ ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் அது எல்லாமே
கொஞ்சம் அதெல்லாம் ப்ரீஃபாக பார்க்கணும். ரொம்ப விரிவாக